தேமுதிக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு பேருந்து மீண்டும் இயக்கப்பட்டது. திருத்தணியில் இருந்து அரக்கோணம் வழியாக சம்பத் ராயன்பேட்டைக்கு அரசு பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி பேருந்து சேவை நிறுத்தப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வந்தனர். இதன் காரணமாக கடந்த 1ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர் கூட்டுத்தாக்கு நித்யா தலைமையில் போக்குவரத்து கழகத்தை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் பேனர் மற்றும் போஸ்டர் ஒட்டப்பட்டது. இதையடுத்து தேமுதிக நிர்வாகிகளுடன் போக்குவரத்து கழக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு பேருந்து விரைவில் இயக்கப்படும் என உறுதி அளித்தனர். இந்நிலையில் மீண்டும் அரசு பேருந்து இயக்கப்பட்டதால் ஊர் எல்லையில் இருந்து மேலத்தாளங்கள் முழங்க சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒன்றிய செயலாளர் வெங்கடரத்னம் மேற்பார்வையில் மாவட்ட பிரதிநிதி அருணா கைலாசம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோளிங்கர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் அரக்கோணம் நகர செயலாளருமான மனோகரன் மற்றும் கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.